அரசியலில் பெண்களின் பங்களிப்பை அதிகப்படுத்தும் நோக்கில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தேவகவுடாவின் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தால் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் மசோதா நிறைவேறுவதற்கு தேவையான மூன்றில் ஒரு பங்கு ஆதரவை பெறாமல் தோல்வியடைந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் சட்ட அமைச்சராக இருந்த தம்பிதுரை மக்களவையில் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டு மசோதாவை தாக்கல் செய்தார் அப்போது ஏற்பட்ட அமளியில் ராஷ்டிரிய ஜனதாதளம் எம்பி சுரேந்திர பிரசாத் யாதவ் சபாநாயகரிடமிருந்து மசோதாவை பிடுங்கி கிழித்தறிந்தார் அன்றைய சூழலில் ராஷ்டிரிய தளம் சமாஜ்வாதி போன்ற கட்சிகளும் ஏன் பாஜகவின் ஓ பி எம்பிக்களும் கூட பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவிகித இடஒதுக்கீடு தருவதற்கு எதிராக இருந்தனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி மூன்று என அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் வாஜ்பாய் அரசு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றும் என்று தோல்வியை சந்தித்தது பாஜகவுடன் காங்கிரஸ் இடதுசாரிகளின் ஆதரவு இருந்தபோதும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி மூன்று என அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் வாஜ்பாய் அரசு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றும் என்று தோல்வியை சந்தித்தது பாஜகவுடன் காங்கிரஸ் இடதுசாரிகளின் ஆதரவு இருந்தபோதும் மசோதா மூன்றில் ஒரு பங்கு ஆதரவை பெற தவறியது பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்குப் பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு மசோதாவை அறிமுகம் செய்து நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பியது இரண்டாயிரத்தி ஒன்பதில் நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து இரண்டாயிரத்தி பத்தில் மாநிலங்களவையில் நூற்று எண்பத்தாறுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றாலும் மக்களவையில் நிறைவேறாததால் மசோதா காலாவதியானது ஒரு காலத்தில் பெண்களை அடிமைப்படுத்தியே வைத்திருந்த சமூகத்துக்கு பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது கசந்தது பெண்கள் இடஒதுக்கீடு இருபது சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடாது அதற்கு மாற்றாக கட்சிகளுக்குள் வேட்பாளர்களில் இருபது சதவீதத்தை பெண் வேட்பாளர்களாக அறிவிக்கலாம் ஓபிசி மற்றும் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு இந்த மசோதாவில் ஒதுக்கீடு வேண்டும் என இப்படி பல காரணங்களை முன்வைத்து இந்த மசோதா இழுத்தடிக்கப்பட்டு வந்தது இப்படி பல காலமாக நிறைவேற்றவே முடியாமல் இருந்த இந்த முப்பத்து மூன்று சதவிகித இடஒதுக்கீடு மசோதாவுக்குத்தான் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மசோதா நிறைவேறும் பட்சத்தில் இனி நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவிகித இடஒதுக்கீடு கிடைக்கும் தற்போதைய சூழலில் மக்களவையில் பதினைந்து சதவிகிதமும் மாநிலங்களவையில் பதினான்கு சதவிகிதமும் மட்டுமே பெண்கள் பிரதிநிதித்துவம் இருக்கிறது இந்த மசோதா வருவதன் மூலம் மக்களவையில் பெண் எம்பிக்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒன்பதாக உயரும் என்பதுடன் எண்பத்தோரு பெண்களை மாநிலங்களவை எம்பிக்களாக நியமிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது